ஹே காய்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ் பேஸ் சேனலில் பார்க்க போகிற டாபிக் எக்ஸிமா இன் பேபிஸ். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் குழந்தைங்களுக்கு ஸ்கின் அலர்ஜிஸ் வந்தால் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். அதில் சொன்ன மாதிரி எக்ஸிமான்றது வந்து ஒரு பெரிய டாபிக், அதனால் இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக எக்ஸிமாவை பற்றி பார்க்கலாம். அண்ட் ஸ்கின் அலர்ஜி இன் பேபிஸ் இந்த வீடியோஸை பார்க்காதவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸிமானா என்னென்னு பார்க்கலாம். எக்ஸிமான்றது வந்து ஒரு வகையான ஸ்கின் அலர்ஜி. இந்த அலர்ஜி வந்து 10 ஒரு குழந்தைக்கு வரும்னு ஒரு சர்வே சொல்லுது. இந்த அலர்ஜி வந்துச்சுன்னா குழந்தையோட ஸ்கின் வந்து ரெட் ஆகிடும், அண்ட் குழந்தையோட ஸ்கின்ல வந்து அதிகமாக இச்சிங் சென்சேஷன் இருக்கும், ஸ்கின் வந்து ட்ரை ஆகி பிளிஸ்டர்ஸ் ஃபார்ம் ஆகும், அதாவது வெடிப்புகள் அதிகமாக இருக்கும் ஸ்கின்ல. ஸ்கின் வந்து ட்ரை ஆகிடுறதுனால குழந்தைங்க வந்து சுரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து யூஸ்வலாக ஏர்லி சைல்டுஹுட்ல அதிகமாக வரும். எக்ஸிமானா என்னன்றதை பார்த்தோம். இப்போ வந்து எதனாலெல்லாம் எக்ஸிமா வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபிலக்ரின்னு அவுட்டர் லேயர் ஆஃப் ஸ்கின்ல வந்து ஒரு ப்ரோட்டீன் இருக்கணும். அந்த ப்ரோட்டீன் வந்து கம்மியாச்சுன்னா எக்ஸிமான்றது வரும். இப்போ நம்ம ஸ்கின்ல உள்ள டாப் லேயரால மாய்ஸ்சரை ரீடைன் பண்ண முடியலனா, அதாவது வந்து ஈரப்பதத்தை ரீடைன் பண்ண முடியலனா, அந்த ஸ்கின் வந்து கிராக் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதனால என்ன ஆகும்னா எக்ஸிமா வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஜெனட்டிக்காவும் எக்ஸிமா வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதாவது அப்பாவுக்கு இல்லை அம்மாவுக்கு இல்லை தாத்தா பாட்டி அவங்களுக்கு ஆல்ரெடி வந்திருந்ததுன்னா எக்ஸிமா வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஆல்சோ பேரண்ட்ஸுக்கு வந்து ஆஸ்மா இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு வந்து எக்ஸிமா வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. எக்ஸிமா வந்துச்சுன்னா எப்படி தெரியும்னா, குழந்தைங்க கண்ணத்தில் ரேஷஸ், முட்டிக்கு பின்னாடி ரெட் ஆகிறது, அண்ட் எல்போஸில் வந்து பேச்சஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா, இந்த நெக் ஏரியாவில் வந்து நம்மளோட கழுத்து பகுதியில் வந்து பேச்சஸ், ரெட் கலராக இச்சிங் சென்சேஷன் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா எக்ஸிமா இருக்குது அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ரிகர் சோர்ஸ். எக்ஸிமா வந்துருச்சுன்னா உடனடியாக நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, டெய்ரி ப்ராடக்ட்ஸ் குழந்தைக்கு கொடுக்கறத வந்து டோட்டலாக நிறுத்தணும். ஏன்னா வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸ்னால தான் எக்ஸிமா அதிகமாகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ டெய்ரி ப்ராடக்ட்ஸை ரெடியூஸ் பண்ணலாம், இல்லை கம்ப்ளீட்டாக நிறுத்தினாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் பீனட்ஸ், சாய், எக்ஸ் மோஸ்ட்லி அலர்ஜெனிக் ப்ரோன் ஃபுட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடணும் நீங்கள் ரேஷை பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு. அண்ட் உல் ஆர் சிந்தட்டிக் ஃபைபர்ஸை யூஸ் பண்ணவே கூடாது, ஏன்னா அது வந்து காற்றை வந்து உடம்புல படவிடாது, இச்சிங் சென்சேஷனை அதிகமாக்கி ஸ்கின் அலர்ஜியை பெருசுப்படுத்திக்கிட்டே போகும். லாஸ்ட்டாக சென்டட் ப்ராடக்ட்ஸ், ஃப்ராக்ரன்ஸ் உள்ள ப்ராடக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட்ஸ், பெர்ஃப்யூம்ஸ், ஏர் ஃப்ரெஷ்னஸ், இந்த மாதிரி விஷயங்களை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து இது வந்து ஸ்கின்ல படுறதுனால ரேஷஸோட வீரியம் அதிகமாகிட்டே தான் போகும். ஃபைனலாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்கின் அலர்ஜி வந்துச்சுன்னா எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எதெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா, ரேஷ் வந்த இடத்துல கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி குழந்தைய குளிப்பாட்டுறதுக்கு 10 முன்னாடி ஆயில் மசாஜ் பண்ணுங்க. அந்த மசாஜ் வந்து 2-3 டெய்லி பண்ணணும். அண்ட் குழந்தைக்கு வந்து எதமான சூடு இருக்கிற தண்ணியில் டெய்லி பாத் கொடுங்க. அண்ட் சிம்பிளான மாய்ஸ்சரைசஸ், மாய்ஸ்சரைசஸில் செரமைடு உள்ள மாய்ஸ்சரைசஸ் யூஸ் பண்ணி அந்த ரேஷஸ் மேலே அப்ளை பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா வந்து ஸ்கின்னு வந்து ஈரப்பதத்தோடு இருந்துச்சுன்னா இந்த ஸ்கின் அலர்ஜியை ஈஸியாக போக்கிடலாம். அண்ட் குழந்தைய வந்து காட்டன் ட்ரெஸ்ஸில் க்ளோத் பண்ணிங்கன்னா உடம்புல வந்து எப்பயுமே காற்று பட்டுட்டே இருக்கும், அந்த இரிட்டேஷன் குழந்தைக்கே இருக்காது. அண்ட் லாஸ்ட்டாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட நகத்தை டெய்லி கட் பண்ணிகிட்டே இருங்க. குழந்தைங்களுக்கு அரிக்கும் அப்படின்றதுனால சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, இது வந்து அலர்ஜியை அதிகப்படுத்திடும். ஸோ நெயில்ஸ் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ என்னெல்லாம் பண்ணணுன்றத பார்த்தோம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைய குளிப்பாட்டும் போது சோப் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அண்ட் இரிட்டன்ஸ், இரிட்டன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷாம்பு, கண்டிஷ்னர், இந்த மாதிரி விஷயங்களை டோட்டலாக அவாய்ட் பண்ணுறங்க. சோப் இல்லைன்னா வேறு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாரம்பரிய கடலை மாவு யூஸ் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் குவஸ்டின்ஸ் அபவுட் எக்ஸிமா என்னென்னன்றதை வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக படிங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் பீஸ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.